வணக்கம். நான் பப்பாளி படத்துடைய கதாநாயகன் கதாபாத்திரத்தில் நடிச்சு செந்தில் பேசுகிறேன். அரசூர் மூவி சார்பில் பப்பாளி ரிலீஸ் ஆகிருக்குது. ரிலீஸ் ஆக போது படத்துடைய டைரக்டர் கோவிந்தமூர்த்தி ஏற்கனவே கருப்பு சாமி குத்தகைதாரர் படம் எடுத்திருக்காரு. ப்ரொடியூசர்ஸ் வந்து சிவகார்த்திகன் வச்சு மணங்கொத்தி பறவை எடுத்தவங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம். கேமராமேன் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி கேடி பில்லா கில்லாடி ரங்கா மெரினா உடைய கேமராமேன். எடிட்டர் அதே மாதிரி தான், எல்லோருடைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எடிட்டர். இல்லை ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட்டான ஒரு டீம். இதில் சரண்யா மேடம், சரண்யா பொன்னண்ணன் மேடம், நரேன் சார், இளவரசர் சார், சிங்கமொழி சார், ஜெகன், இப்படியும் ஒரு காமெடி கூட்டமே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்க ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் இது. ஹீரோயின் இஷாரா, எல்லாருமே காமெடி பண்ணி, இந்த கம்பல்சரி காமெடி பண்ணி ஆகணும் இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ நீங்கள் படம் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சில சீன்லாம் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மாமியாரையே போய் கடலை போகிறது, மாமியார் மாமியார்னு தெரியாமல் மாமியாருக்கே பிட்ட போடுறது, அப்புறம் இன்னொருத்தர் உசார் பண்ண பொண்ணை போய் அசால்ட்டாக தட்டிட்டு அவர் சண்டைக்கு வரும்போது இல்லை சார் நீங்களே வச்சிங்க சார் சொல்கிறது. ஸோ இது மாதிரிலாம் சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக வந்திருக்கு இந்த படத்தில். அதுவும் சிங்கம்பள்ளி சாருடைய காமெடி ஹைலைட் காமெடியாக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படம் பண்ணும்போது, நீங்களும் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். மியூசிக் வந்து விஜய் அபினேசர் பண்ணியிருக்காரு. டான்ஸ் கொரியோகிராஃபி அசோக் ராஜா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. செம்ம ஜாலியாக வந்துருக்கு, ரகலையாக இருக்குது. நானும் டான்ஸ் ஆடிருக்கேன், டான்ஸாக கொஞ்சம் சுமாராக ஆடிருக்கேன், ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஓகே. ஹாய், சென்னை ஆன்லைன் .com நேயர்களுக்கான மிகப்பெரிய வணக்கம். எங்களோட படம் செந்தில் ஹீரோவாக நடித்து மூர்த்தியோட டைரக்ஷனில் வெளியே வர படம் பப்பாளி படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தில் காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு படம். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஹவுசிங் புரோக்கராக நடிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு வீடை உஷார் பண்ண போகும்போது ஒரு பொண்ணியை சேர்த்து உஷார் பண்ணிடுறேன். ஸோ படத்தில் காமெடிக்கான எல்லாமே எல்லா எலிமெண்ட்டும் இருக்கும். சரண்யா மேடம் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல். அஃப்கோர்ஸ் அவங்க நடிக்கிற படம் எல்லா படத்துலையும் சின்ன ரோலாக தான் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வழக்கமாக அம்மா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் மாமியார் நடிச்சிருக்காங்க. குடும்பம்லாம் பண்ண போகிறதில்ல, மருமகன் ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல ரோல். படத்தில் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக போய் தியேட்டரில் படத்தை. ஹாய், திஸ் இஸ் இஷாரா. பப்பாளி மூவியில் வந்துட்டு ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா கோவிந்தமூர்த்தி சார், ப்ரொடியூஸ் பை அம்பேத்கர். இதில் என்னோடய பேரை வர்றது செந்தில், அப்புறம் என்னோடய அம்மாவை வர்றது சரண்யா மேம், அப்பா நரேன் சார், அப்புறம் சிங்கம்புலி சார், இளவரசி சார், ஜெகன், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் என்னோடய கேரக்டர் நேம் வந்துட்டு சுப்பலக்ஷ்மி, சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள், ரொம்ப பப்ளியான ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள், லவ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு லைக் மை ஃபேமிலி, அப்பா அம்மா நான் எப்படி அவரை சப்போர்ட் பண்ணி அவர் ஐஏஎஸ் ஆகிறாரு அப்படின்றது தான் ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொன்னிங்கன்னா. இதோட டைரக்டர் வந்துட்டு கோவிந்தமூர்த்தி சார். ஜென்ரலாகவே அவர் வந்துட்டு ரொம்ப காமெடி பண்ணுவார். செட்டில் வந்தீங்கன்னா ஜாலியாக இருப்பார் டைரக்டர், அதனால ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நிதானமாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எங்களை சீன் பண்ண வைப்பார். ஸோ லை வி ரியலி ஹேட் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். வணக்கம் சென்னை ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும். நான் உங்கள் சிங்கப்புலி பேசுகிறேன். இந்த படம் பப்பாளி 2014 செம ஹாட் அண்ட் காமெடி ட்ரீட். இந்த படத்தோட டைரக்டர் வந்து கருப்பசாமி குத்தையதாரர், வெடிகுண்டு முருகேசன் அப்படின்னு படம்லாம் எடுத்திருக்காரு. ஸோ பயங்கர ஹியூமரான ஒரு பர்சன் இந்த படம். அவருக்கு வந்து ஒரு மூணாவது படம் பப்பாளி. ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு உண்மையிலே 2014 இப்போ ஜூலை 11 இன்னும் 2 டேஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பெரிய வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து நான், இளவரசு, நரேன், சரண்யா அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டார்ஸ், செந்தில், சரவண மீனாட்சி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் புதுமுகம், நியூ ஃபேஸ், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்குது. ஒரு நல்ல சின்ன சின்னதாக ஒரு சின்ன ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு காமெடியாக படத்துக்கு, ஒரு இப்போ இருக்க படத்துக்கு, அப்டேட் படத்துக்கு, இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல லுக்கில் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் மாநகர கவுன்சிலராக ஆர்டின் முராக்கா அப்படிங்கிற பேரில் இந்த படம் நடிச்சிருக்கேன். இந்த படம் நீங்கள் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த படம் ஒரு பெரிய காமெடி ட்ரீட்டாக வந்திருக்கு. பப்பாளி 2014 காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ட்ரீட் ஃபார் நம்ம தமிழ் மக்களுக்கு. ஒன்லி இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு நான் கேட்குறது, எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பாருங்கள்.
ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களை இந்த சேனல் மூலமாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுறேன். அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா நிறைய ஃபங்க்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சிங்கப்புலி. வணக்கம், நான் பப்பாளி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அம்பேத்குமார் பேசுகிறேன். இந்த படம் வந்து இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் கோவிந்தமூர்த்தி, இதுக்கு முன்னாடி வந்து கருப்புசாமி குத்தகைதாரர், வெடிகுண்டு முருகேசன் ஆகிய இரண்டு படத்தை இயக்கியிருக்காரு. இது அவருக்கு மூன்றாவது படம். நிச்சயமாக வந்து அந்த ரெண்டு படத்தை விட தாண்டி இந்த படம் வந்து அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இஷாரா பண்ணியிருக்காங்க, ஹீரோ செந்தில் பண்ணியிருக்காரு, சரண்யா பொன்வண்ணன், இளவரசு, சிங்கப்புலி, ஜெகன், நரேன் சார், இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பொதுவாக சிங்கப்புலி காமெடி வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்திருக்கு. ஒரு கவுன்சிலர் நடிச்சிருக்காரு, மிகவும் சம காமெடி, எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு அந்த படம் வந்து அதில் காமெடி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து மொத்தம் ஐந்து பாடல்கள் வந்து கவிஞர் யுகபாரதி அண்ணா எழுதியிருக்காரு. மியூசிக் வந்து விஜய் அபிநேசர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுக்கும். எங்களுக்கு இந்த படம் தயாரிச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். கடைசியில் ஒரு மெசேஜ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். எல்லா தரப்பினரும் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் இது. இதில் நான், இளவரசு சார், சிங்கம்புலி, ஜெகன் எல்லோரும் நடிச்சிருக்கோம். சரண்யா மேம் எல்லாம் நடிச்சிருக்கோம். சரண்யா மேம் அது ஒரு ரொம்ப இந்த மாதிரி கேரக்டர் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர், நல்லா இருந்துச்சு. அதான் சொன்ன மாதிரி ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். தயவுசெய்து திரையரங்களை வந்து பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு உண்மையான புரியும். நன்றி, வணக்கம். சென்னை ஆன்லைன் .com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பப்பாளி படத்தோட டைரக்டர் ஏ கோவிந்தமூர்த்தி பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து மிர்ச்சி செந்தில், இஷாரா, சரண்யா பொன்னுணன், ஆடுகளம் நரேன், இளவரசு, சிங்கம்புலி, ஜெகன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிங்கம்புலியோட காமெடி வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ண கருப்பசாமி குத்தியாரர், வெடிகுண்டு முருகேசன் படங்களில் எப்படி வந்து வடிவேல் சார் காமெடி வந்து பேசப்பட்டுச்சோ, அது மாதிரி இந்த படத்தில் சிங்கம்புலியோட காமெடி வந்து பெருசாக பேசப்படும். அவர் வந்து இந்த படத்தில் சோலோவாக வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு கையேந்தி போன் வச்சுருக்கிற குடும்பத்திலேருந்து ஒருத்தர் எப்படி வந்து ஐஏஎஸ் ஆகிறான் அப்படிங்கிறதான் வந்து படம். மாமியார்னாலே பாசிட்டிவான ஒரு நெகட்டிவான ரோல் தான், நெகட்டிவாக தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க மாமியார்னாலே. ஆனால் இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து இருக்கும். ஒரு மாமியார் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு சரண்யா மேடத்தோட வந்து கேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் மாடலாக வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். July 11 படம் ரிலீஸு, அவசியம் தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். அப்பாளி 11th ரிலீஸ் ஆக போகுது. இந்த பேர் மாதிரியே இந்த படமும் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். எல்லா படத்துலையும் அம்மாவாக நடிச்சுக்கிட்டுருக்கேன். இந்த படத்தில் மாமியாராக நடிச்சிட்ருக்கேன். இதில் வந்து செந்திலும் ஷாராவும் ஹீரோ ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. செந்திலுக்கு வந்து மாமியாராக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் நரேன் சார், இளவரசர் சார், அப்புறம் சிங்கம்புலி, ஜெகன் எப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எல்லாருமே இந்த படத்தில் ஒரு ஜாம்பேக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. இந்த படம் வந்து பேசிக்காக வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து எப்படி அச்சீவ் பண்ண வைக்கிறது, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எப்படி அச்சீவ் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் ஸ்கிரிப்ட். ஸோ அது ஒரு படிப்பு சம்மந்தமாக இருக்கிறதுனால நிறைய ஃபேமிலிஸில் படிக்கிற பசங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் இப்படி தானே நடந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவு அந்த படம் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி பீப்புளுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும். அண்ட் மூர்த்தி சார் டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அவரை பொறுத்தமட்டும் அவர் பேசிக்காகவே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு நல்ல இயக்குனர். ஸோ கண்டிப்பாக வந்து அவருடைய